ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி சாட்டர்டே. ஸோ பிள்ளைங்க எல்லோரும் வீட்டில் இருக்காங்க. நேற்று தான் மாவு அரைச்சேன் அப்படிங்கிறதுனால இட்லி கன்ஃபார்ம். ஸோ தொட்டுக்க வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்வோன்னு இன்றைக்கி கருவடகத்தை வச்சு சட்னி பண்ணிட்டேன். ஸோ அந்த கருவடகத்தை வச்சு சட்னி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முதல்ல இந்த மாதிரி ஒரு பெரிய கடாய் வச்சுப்போம். இந்த கடாயில் நம்ம துருகி வச்சுருக்க ஒரு கப் தேங்காவை சேர்த்து நல்லா வறுத்துப்போம். நல்லா வறுக்கிறதுனா இதை நம்ம வறுக்கும் போது தேங்காவோட ஸ்மெல் வரும், ரெண்டாவது லைட்டாக கலர் மாறும். அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா இதை ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு இந்த தேங்காவை நம்ம மாற்றி வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம காரத்துக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வரமிளகாய் எடுக்க போகிறோம். ஸோ வரமிளகாய் வந்து ஒரு 6-7 மிளகாய் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வீட்டில் செஞ்சு வச்சுருக்க கருவடகம், தேவையான அளவு உப்பு. ஸோ இந்த ஐட்டத்தை வச்சே நமக்கு தேவையான இந்த சட்னியை செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ நான் இப்போ தேங்காய் வதக்கி எடுத்துட்டேன். இப்போ அதுக்கடுத்து அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு 6 வரமிளகாய் இருக்குல்லன்னு சொன்னேன் இல்லையா, அதை வந்து நல்லா வறுத்துக்கலாம். ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வந்து வரமிளகாவை வந்து கூட கூட சேர்த்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்து கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி நம்ம எடுத்து வச்சுருக்க கருவடக்கம். இந்த கருவடக்கம் பார்த்திங்க அப்படின்னா வெயில் காலத்தில் நாங்கள் வீட்டிலையே போட்டது. ஸோ இந்த மாதிரி சித்திரை மாதத்தில் போட்டோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு அந்த கருவடக்கம் வந்து கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு யூஸ் பண்ணிடலாம். அப்பப்போ நாங்கள் வெயிலில் வந்து காய வச்சுப்போம். நல்லா வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒன்றுமே ஆகாது, நல்லாயிருக்கும், வருஷம் முழுக்க வரும். இது பார்த்திங்க அப்படின்னா போட்டு எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கும் போதே நமக்கு அந்த நல்ல வாசனை, அந்த தாளிப்புக்கான அந்த வாசனை வரும். இந்த கருவடகத்தை பார்த்திங்க அப்படின்னா புளிக்குழம்பு, மீன் குழம்புலலாம், சாம்பார்லலாம் போட்டால் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இந்த சட்னிக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இந்த மாதிரி புளி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்ச தேங்காய், கருவடகம், உப்பு, மிளகாய் இது எல்லாத்தையுமே போட்டு அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த தேங்காய், மிளகாய், உப்பு, புளி இதை மட்டும் போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வதக்கி வச்சுருக்க அந்த கருவடகத்தையும் போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ கலர் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இப்படி வரும். இது கூட வந்து நல்லெண்ணெய் சேர்த்து வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னும் டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் நல்லெண்ணெய். ஸோ என்னடா சைட் டிஷ் செய்கிறது இட்லிக்கு அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பை.